மட்டன் லால் மாஸ் வறுமிளகெல்லாம் போட்டு நல்லா கார் ஜாரமனா. இது ஒரு ராஜஸ்தான் ரெசிபி, நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம மட்டன் லால் மாஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல எட்டு வரமிளகாய ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி மைப்போல அரைச்சு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம், அலையாத்தி மரச்சக்கலாட்டம் சுத்தமான கடலெண்ணெய் 100 ml, எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம் ஏலக்காயில 4 2 பிரியாணி இலையை போட்டுக்கலாம். கையோட 300 g பெரிய வெங்காயம், லைட்டாக பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tbsp, ஒரு வதக்கு வதக்கி 1 கிலோ மட்டனை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நெய் கடுகெண்ணெய் கடனை இதில் எதை வேணாலும் ஊற்றி தாளிக்க பயன்படுத்திக்கலாம், மற்ற எண்ணெய்களை சேர்க்க வேணாம். அதே போல் இந்த மட்டனை போட்டதுலேருந்து கடைசியாக குக்கரில் வேக வைக்கிற வரைக்கும் சிம்லேயே வச்சு தான் வதக்கணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மட்டனை மிக்ஸ் பண்ணதும் தேவையான உப்பு, அப்புறம் மல்லித்தூள் 2 tbsp, ஒரு கிளறு கிளறி அரைச்ச வரமிளகாய், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே வேகட்டும். இந்த மாதிரி வரணும். இப்போ தயிர் 100 ml நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி குக்கரை ஏற்றி இந்த மட்டனை போட்டுக்கலாம். அரசம்பு தண்ணி நல்லா கலக்கி ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். மட்டனை குக்கரை தான் வேக வைக்கணும் இல்லை, இதுக்கு சட்டியை பயன்படுத்த இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் டயர் இருக்கிறவங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்ததும் சட்டியை மாற்றி கரம் மசாலா தூவி எண்ணெய் பிரிஞ்சதும் அதை அப்படியே சாதத்தில் எடுத்து சும்மா சுட சுட காரம் சாரமாக சாப்பிட்டோம். அடடடா சுவையான ராஜஸ்தான் மட்டன் லால் மாஸ் ரெடி. திரும்பவும் சட்டியில் மாற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1/2 tbsp கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்ததும் மல்லித்தலையை தூவிக்கலாம். அவ்வளோதான் சுவையான மட்டன் லால் மாஸ் ரெடி. ராஜஸ்தான் மட்டன் லால் மாஸ் ரெடி ஆச்சு. பாக்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சிம்பிளான மட்டன் டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.